வணக்கம். தமிழ் மாதத்தில் ஆனி மாத பலன்களை சிம்மராசி அன்பர்களுக்கு பார்க்க போகிறோம். இந்த ஆனி மாதம் சிம்மராசிக்கு என்ன பண்ணும் என்று பார்த்தோமானால், சிங்கத்தை போல நீங்கள் உலா வருவதற்கு உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும். பொதுவாகவே சிம்மராசிக்காரர்கள் நிமிர்ந்த நன்னடையும் நேர்கொண்ட பார்வையுமாக செயல்படக்கூடியவர்கள். யாருக்கு உதவி என்றாலும், எந்த கஷ்டமான சூழ்நிலையில் ஒருவர் இருந்தாலும் கொஞ்சம் கூட யோசிக்காமல் ஓடி சென்று உதவக்கூடியவர்கள் இந்த சிம்மராசிக்காரர்கள். தான் தன்னுடைய வருமானத்தை பெருக்கிக் கொள்கிறார்களோ இல்லையோ, அடுத்தவர்களுக்காக அடுத்தவர்களின் நலனுக்காக தன் பாக்கெட்டில் இருக்கக்கூடிய பணத்தை செலவழிக்க தயங்காதவர்கள். இந்த மாதிரியான குணாதிசயங்கள் எல்லாம் எப்பொழுதுமே சிம்மராசிக்காரர்களை தனியாக ஒரு உச்சத்தில் உயர்த்தி வைத்து அழகு பார்க்கும். காசு பணம் இருக்கிறதோ இல்லையோ, பேரும் புகழும் உங்களுக்கு அதிகமாக இருக்கும். இப்படிப்பட்ட குணாதிசயங்கள் நிறைந்திருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த தமிழ் மாதம் உதவிகரமாக கண்டிப்பாக இருக்கும். ஆனி மாதத்தில் நீங்கள் மிகவும் உயர்ந்த நிலைக்கு வருவீர்கள். ஏனென்றால் எல்லாமே சாதகமாக உங்களுக்கு நடக்கப் போகிறது. உங்களுடைய ராசிக்கு 11 இடத்தில் சூரியன் சஞ்சரிப்பதுதான் அதற்கு முக்கிய காரணம். ஏனென்றால் சூரியன் தான் ஒருவருக்கு பேர் புகழ் அனைத்தையும் தரக்கூடியது. அது சாதகமான இடத்தில் இருக்கும்பொழுது உங்களுக்கு நல்ல நல்ல பலன்கள் எல்லாம் நடக்கும். எந்த துறையில் நீங்கள் இருந்தாலும் சரி, எந்த வேலை பார்த்தாலும் சரி, அதில் வளர்ச்சியும் வருமானமும் தவறாமல் உங்களுக்கு இனி கிடைக்க ஆரம்பிக்கும். ஒரு பிள்ளையார் சுழி போட்டு இந்த மாதத்தை வளர்ச்சி தரக்கூடிய ஒரு மாதமாக உங்களுக்கு நாம் சொல்லலாம். உங்களை சுற்றி இருப்பவர்களும் உங்களை மிகவும் மரியாதையாக நடத்துவார்கள். உங்களுடைய அனுகூலமான அனுசரணையான அறிவுரைகளை கேட்டு அதற்கு தகுந்த மாதிரி நடக்க வேண்டும் என்று அனைவரும் விரும்புவார்கள். உங்கள் அருகில் இருப்பதை கூட சிலர் அதிகமாக விரும்புவார்கள். மனிதர்களால் அதிகம் விரும்பத்தக்கக்கூடிய ஒரு மனிதராக இந்த மாதத்தில் நீங்கள் இருப்பீர்கள். உங்களுக்கென்று சில முடிவுகளையும் எடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த மாதத்தில் கண்டிப்பாக உண்டு. இதை இப்படி இப்படி செய்தால் இப்படி இப்படி நடக்கும் என்பதை திட்டமிட்டு வரைபடம் போட்டு வாழ ஆரம்பிப்பீர்கள். புது புது பொறுப்புகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருப்பதால் நீங்கள் உங்களை இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைக்கு தகுந்தவாறு தயார்படுத்தி கொள்ளுங்கள். இல்லத்தில் மனைவியின் முடிவையும் சில நேரத்தில் கேட்டு அதன்படி நடப்பதும் உங்களுடைய ஒரு குணமாக இருக்கும். மனைவி உங்களுக்கு ஒரு மந்திரி போல் இருந்து பல நல்ல விஷயங்களுக்கு ஆறுதலாகவும், அதே நேரம் நல்ல முடிவுகளையும் எடுப்பதற்கு உறுதுணையாக இருப்பார். குழந்தைகள் உங்களுடைய சொற்பேச்சை கேட்டு நடப்பார்கள். பெற்றோர்கள் உங்களை போன்ற ஒரு பிள்ளை கிடைத்ததை நினைத்து பெருமைப்படக்கூடிய ஒரு காலமாக இனி வரும் காலங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். நீங்கள் உத்தியோகம் பார்ப்பவராக இருந்தீர்கள் என்றால் உத்தியோகத்தில் பல நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு உங்களை தானாகவே தேடி வரும். எதையோ எதிர்பார்த்து எதையோ கிடைத்து வாழ்ந்து வந்த நீங்கள் இனி உங்களுக்கு எது தேவையோ எது வேண்டுமோ அதை நினைத்து அது உங்களுக்கு தானாகவே கிடைத்து வாழ்க்கையில் மகிழ்ச்சி பெறக்கூடிய ஒரு காலகட்டம். தனிப்பட்ட வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, அல்லது பொது வாழ்க்கையில் இருப்பவராக இருந்தாலும் சரி, எல்லாமே உங்கள் மனதிற்கு பிடித்த மாதிரி உங்களுக்கு நடக்கும். உங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய அத்துணை பேரும் மகிழ்ச்சியாக உங்களுடன் நேரத்தை செலவிட பல வாய்ப்புகள் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் வரும். மிகவும் புத்திசாலித்தனமாகவும் சாதுரியமாகவும் நடந்து பல நல்ல விஷயங்களை சாதிக்கப் போகிறீர்கள். சிம்ம ராசிக்காரர்களை பற்றி ஒரு வார்த்தையில் சொல்ல வேண்டுமென்றால், சாதகமான காலம், நன்கு பயன்படுத்தி கொள்ள பாருங்கள். என்ன நினைக்கிறீர்களோ அது அப்படியே நடக்கும். இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்களுடைய நண்பர்கள் உறவினர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற அற்புதமான விஷயங்களை எல்லாம் தெரிந்து கொள்ள மறக்காமல் ஜி கிரியேஷன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அதில் 3 காலங்கள் இருக்கும். அந்த காலங்களில் உங்களுக்கு எது தேவையோ அதை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஆல் என்று கொடுத்தீர்கள் என்றால் நாங்கள் போடக்கூடிய அத்தனை பதிவுகளும் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். அற்புதமான பல தகவல்களை எல்லாம் திரட்டி உங்களுக்காக கொடுக்க காத்திருக்கிறோம். பயன்படுத்தி கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.